ஹலோ எவ்ரிவன், நான் நவீன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மூணு விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டே பை டே வந்து கோவிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. 3.5 lakhs மேலே வந்து போயிட்டே இருக்குது. 4000 பேர்கிட்ட வந்து இன்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்க. அப்புறமா 6 to 8 weeks வந்து லாக்டவுன் போடணும்னு ICMR வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃபங்கஸ்ன்னு ஒரு ஃபங்கஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அந்த ஃபங்கஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மதத்துலேருந்து வருது அந்த ஃபங்கஸ் வந்து. அது நம்ம வந்து டீட்டெயிலாக அது நம்ம பார்க்கலாம். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாகவே வந்து கங்கை நதியில் வந்து நிறையா டெட் பாடிஸை நம்ம பார்க்க முடியும். ஏன் டெட் பாடிஸ்னா, ஒரு 100 கணக்கான டெட் பாடிஸ் நம்ம பார்க்க முடியும். டெய்லி வந்து 100க்கு மேலே டெட் பாடிஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்ன, இதெல்லாமே தான் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து கேசஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2,43,72,243. இவ்வளோ பேருக்கு வந்து கோவிட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. உத்தரப்பிரதேஷ், டெல்லி இங்கெல்லாம் ரொம்ப கோவிட் வந்து கம்மியாக ஆகிட்டு இருந்தாலும், இப்போ வந்து இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், அப்புறமா தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் ஜாஸ்தி, நாளுக்கு நாளுக்கு வந்து இங்கே ஜாஸ்தியாக இங்கே ஆகிட்டு இருக்கு கோவிட் வந்து. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து கோவிட் கன்ஃபர்மேஷன் எவ்வளோ பேருக்கு ஆயிருக்குன்னா, 15,31,377. இவ்வளோ பேருக்கு வந்து கோவிட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா, 21,30,267. இவ்வளோ பேருக்கு வந்து கர்நாடகாவில் வந்து கோவிட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு இன்றைக்கி மட்டும். இப்போ வந்து நம்ம ஆக்சிஜன் ப்ராப்ளமுக்கு வந்து நம்ம போகலாம். ஆக்சிஜன் ப்ராப்ளம்னா, நிறைய பேர் ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் இல்லாமலே நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அது ஒரு பக்கமாக தான் போயிட்டே இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு கோவாவில் வந்து. என்னன்னா, ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் வந்து 15 பேர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. கோவிட் வந்து கொஞ்சம் லைட்டாக சீரியஸான இதில் வந்து 15 பேர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. ஏன்னா இருக்கு, மத்தியானம் அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இது ஆக்சிஜனெல்லாம் கிடைச்சி என்ன இருக்கு, நைட் வந்து ஆக்சிஜன் தீர்ந்து போயிடுச்சு. ஆக்சிஜன் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்களே, அதாவது அந்த பேஷண்ட் 15 பேரோட சொந்தக்காரங்கெல்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து டாக்டர்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல், ஹெல்த் அஃபிஷியல் இவங்களுக்கெல்லாம் வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க. யாருமே அவ்வளோ வந்து கால் வந்து அட்டன் பண்ணதில்லை. இனிமேலாம் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதுதான் நைட் வந்து ஒரு 2-3 மணிக்கு வந்து அவங்க 15 பேர் வந்து சொந்தக்கார் முன்னாடியே வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. இதுதான் வந்து பாருங்க, இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். எல்லாரும் பாருங்க, இது ஒரு எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். இது கொடுமையான விஷயம் வந்து உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப இந்த நிலைமையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ICMR வந்து என்ன சொல்றாங்கன்னா, டெல்லியில வந்து 35% ஆஃப் கோவிட் பாசிட்டிவ் வந்து இப்ப இருக்கு. 35% தாண்டியே போயிடுச்சு. 35% நிறையா அது இருக்கோங்க, அது உங்களுக்கே வந்து தெரியும். இதுதான் டாக்டர் ஃபௌசியும் வந்து சொல்லியிருக்காரு. 35% வந்து ஜாஸ்தியாக வந்து ஆகலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஆயிடுச்சுன்னா லாக்டவுன் வந்து கம்பல்சரி போட்டே போடணும். அது வந்து இப்போ டெல்லியில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் வந்து இப்போ கொஞ்சம் வந்து போட்டாங்க, அப்புறமா திருப்பி எக்ஸ்டெண்ட் ஆகுது. இனிமேல் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. லாக்டவுன் வந்து அவ்வளோ சீரியஸாக கேசஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து லாக்டவுன் வந்து நிறுத்துகிற மாதிரியே இல்லை. லாக்டவுன் வந்து போட்டுக்கிட்டே தான் போயினே இருப்பாங்க. இப்போ ICMR திருப்பி என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்தியாவில் வந்து 718 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து 718 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் வந்து 10 பேருக்கு மட்டும்தான் கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கு. அதுமே 10 பேர் கோவிட் பாசிட்டிவ் வந்து அங்கே வந்து லாக்டவுன் வந்து போட்டிருக்காங்க. லாக்டவுன் போட்டால் வந்து நல்லது தான். இன்னும் வந்து அந்த 10 பேரும் வந்து இன்னும் ஊருக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து லாக்டவுன் அங்கேயும் வந்து போட்டே தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அது 10 பேருக்கும் வந்து கியூர் ஆனாதான் லாக்டவுன் வந்து போட்டால் மட்டும்தான் வந்து காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க ICMR வந்து. அப்புறமா ICMR என்ன சொல்லியிருக்குன்னா, 6-8 வாரம் வரைக்கும் வந்து லாக்டவுன் போட்டே போகணும், இல்லைன்னா வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ICMR தான் நம்ம கோவிட் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது போன வருஷத்துலேருந்தே. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆயிடுச்சு. செகண்ட் வந்து என்னென்னா, பிளாக் ஃபங்கஸ் வந்து ஆல்ரெடி வந்து பரவிட்டு தான் இருக்குது. பிளாக் ஃபங்கஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு மரத்துலேருந்து வருது. மரம் செடிங்க இதுலேருந்து வந்து அந்த பிளாக் ஃபங்கஸ் வருது. பிளாக் ஃபங்கஸ் வந்து முதல்ல வந்து செடி மரத்துக்கு தான், செடி மரம் கொடி இதுக்கு தான் வந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அது வந்து மனுஷங்களுக்கும் வந்து அது பரவ ஆரம்பிச்சிச்சு. இது வந்து எப்படி பரவுதுன்னா, இப்போ வந்து கோவிட் வந்து க்யூர் ஆனவங்களுக்கு வந்து இது வந்து பரவுது.
கோவிட் வந்து இப்போ வந்தவங்களுக்கு வந்து போயிட்டு கோவிட் வந்து இப்போ யாருக்கு வந்து போயிடுச்சோ அவங்களுக்கு வந்து இது வந்து பரவுது. இது வந்து பரவிட்டு இது வந்து என்ன மாதிரியான எஃபெக்ட் இது வந்து கொடுக்குதுன்னா ஃபேஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் இது வந்து கொடுக்குது. ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸு அது எக்ஸட்ரா இந்தமாதிரி வந்து நிறையா வருது. அப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நிறையா வருது. அப்புறம் நம்ம இஎன்டி சம்மந்தப்பட்ட நிறையா நோய்கள் இதில் வந்து வருது. பிளாக் ஃபங்கஸில் வந்து இது வந்து பிளாக் ஃபங்கஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணோன்னா பிளாக் ஃபங்கஸ் கிட்ட நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணோன்னா நம்ம வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னன்னா மெயின் வந்து மாஸ்க் தான். மாஸ்க் தான் நம்ம வந்து மெயினாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து கவர்மெண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன அட்வைஸ் ஒன்று பண்ணுறாங்க. என்ன அட்வைஸ்னா இப்போ வந்து பிளாக் ஃபங்கஸ் வந்து பரவிட்டு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பரவிட்டு இருக்குது இப்போ வந்து கோவிட் டைமில் வந்து பிளாக் ஃபங்கஸ் வந்து. இப்போ அவங்க தான் சொல்கிறாங்கன்னா பிளாக் ஃபங்கஸ் வந்து பரவிட்டே இருக்குது. மெயினாக வந்து அவங்க தான் அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்க் போடுங்க, பூட்ஸ் போடுங்க, ஷூஸ் போடுங்க. நீங்கள் வந்து இப்போ எங்கெல்லாம் செடிக்கிட்ட வந்து போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இல்லைன்னா ஈரம் பாச பிடிச்ச இடத்துல வந்து நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்குது பிளாக் ஃபங்கஸ் வந்து பரவுறதுக்கு. நீங்கள் வந்து செருப்பு போடுங்க, ஷூஸ் போடுங்க, மாஸ்க் போடுங்க, மாஸ்க் ஷீல்டு போடுங்க, அந்தமாரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட அட்வைஸாக இது ஒன்று இருக்குது. தேர்டு பாயிண்ட் என்னென்னா நம்ம வந்து கங்கா நதி பற்றி பார்க்க போகிறோம். கங்கா நதியில் வந்து கொஞ்சம் வாரமாக வந்து நிறையா டெட் பாடிஸ் வந்து போகுது. டெட் பாடிஸ் அது ஏன் போகுதுன்னா இதில் வந்து மூணு விதம் இருக்குது. மூணு டைப்ஸ் வந்து சொல்கிறாங்க ஏன் டெட் பாடிஸ் வந்து அங்கே பொண்ணத்தை வந்து அங்கே போடுறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிமினேஷன்ஸ். கிரிமினேஷன்ஸ் வந்து அவங்க பண்ணலை. கிரிமினேஷன் பண்ணதுக்கு வந்து முடியல, பண்ண முடியல, அவ்வளோ டெட் பாடிஸ் வருது. அதுக்காக வந்து போட்டுறாங்க. அதில் கங்கா நதியில் வந்து போட்டுறாங்க டெட் பாடிஸ் வந்து, பிணங்கள் வந்து அதில் வந்து போட்டுறாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரிலீஜியஸ் ரிலீஜியஸ் வந்து அவங்க ரிலீஜியஸ் எல்லாம் அவங்களோட கல்ச்சர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். இது இது எந்த கங்கா ரிவர்னா உத்தரப்பிரதேஷ்க்கும் பீகாருக்கும் சென்டர் போகிற ஒரு கங்கா ரிவர் தான் இது வந்து. இந்த ரிவரில் வந்து ரிலீஜியஸ் வந்து நிறையா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களோட கல்ச்சரில் வந்து நிறையா ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அவங்கள ரிலீஜியஸில் வந்து அது வந்து நிறையா செத்த உடனே அவங்களதுல வந்து நிறையா இது இருக்கும். அவங்களோட கல்ச்சர்ஸில் வந்து இது வந்து பிணங்கள் வந்து இதுல போட்டிருந்தோம் அப்படின்னு இருக்கும். தேர்டு வந்து ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபுட்ஸ். ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய டெட் பாடிஸ் இப்போ வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து இருந்திருப்பாங்க. இருந்துட்ட பிறகு இப்போ வசதி இல்லாதவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இப்போ மரத்துடைய கட்டையை தான் அவங்க வந்து உடைச்சி அவங்க வந்து அதை பிணத்தை மேலே வந்து போட்டு தான் அவங்க வந்து அதை எரிய வைப்பாங்க. அந்த கட்டைகள் கூட அது வந்து இல்லாமல் அங்கே இருக்குது. அந்த ஊரில் வந்து தனிப்பட்ட அந்த ஊரில் வந்து கட்டைகள் கூட அது இல்லாமல் அது இருக்குது. அவ்வளோ டெட் பாடிஸ் அங்கே வந்து அவ்வளோ பேர் அவங்க சாப்பிட்றாங்க. அந்த கட்டைகள் இல்லாததுனால வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க சொந்தக்காராக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த டெட் பாடிஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து கங்கை நதியில் வந்து போட்டுறாங்க. இப்போ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ரிலேஷன்ஸ் சொந்தக்காரர் முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து சாவது வந்து பார்க்கலாம். இதோட கொடுமை வந்து எங்கேயுமே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து பீகார் கவர்மெண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். பீகார் கவர்மெண்ட்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ கங்கை நதியில் இருக்கிற அந்த டெட் பாடிஸாக இருக்கட்டும் அந்த அந்த பிணத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க வந்து புதுசாக ஒரு பரியல் ஒன்று கொடுக்குறாங்க. பரியல் வந்து அவங்களே வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா வேக்சினேஷன்ஸ் வந்து நம்ம நிறைய தயாரிக்கணும். வேக்சினேஷன் தான் இப்போ வந்து மெயின் முக்கியமான காரணம். அதை தான் நம்ம வந்து தயாரித்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.